வெல்கம் டு ஜமுனா கிச்சன். நான் இப்போ பெங்களூருக்கு வந்திருக்கேங்க, என் பொண்ணோட வீட்டுக்கு. என் பேத்தி 2 weeks ஆயிடுச்சு நான் வீடியோ ஷூட் போட்டு. இன்னைக்கு நான் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன், சுக்கு மிளகு குழம்பு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேத்தி பேசுவா, உன் பேர் என்ன சொல்லுமா? என் பேர் மீனா. இன்னைக்கு நாங்கள் வந்து அம்மாவோட சேர்ந்து நம்ம ரெசிபி நம்மளும் பண்ணுவோம். Let's start cooking. அம்மா, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சுக்கு மிளகு குழம்பு. பெங்களூர் ரொம்ப குளிரா இருக்கு, அதனால சுக்கு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. அதனால இன்னைக்கு சுக்கு மிளகு குழம்பு வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 10-15 பல். பூண்டு வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுறலாம், ஆனால் போட்டால் ரொம்ப நல்லது. ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சமாக வச்சுருக்கேன், கடைசியாக போட. தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம், ஜீரகம், சுக்கு, மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அப்புறம் பெருங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இதை வறுத்து அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு போட்டுக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சுக்கு வறுத்து அரைச்சோம்னா கொஞ்சம் அரைப்படும், அதுக்காக லைட்டாக வறுத்துக்கலாம். வெந்தயம், ஜீரகம் நம்ம பச்சையாக வச்சு அரைச்சிக்கலாம். கடைசியாக சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் பச்சையாகவே. இது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்கண்ணா. இது வந்து நம்ம ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னாக்கா, நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது, கோல்டு எல்லாமே போயிடும். பொறிஞ்சி வரைஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வர கத்தை கேட்டவுடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு மிளகு நல்லா அரைஞ்சி வச்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றியும் நீங்கள் அரைச்சி சேர்க்கலாம், இல்லை பவுடராக அரைச்சி வச்சுட்டு கடைசியாகவும் சேர்க்கலாம். எதுக்கு நம்ம இப்போ அரைக்கணும்? அப்போ தானே அது சேரும் குழம்போட. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடணும் இந்த குழம்புக்கு. வடகம் தாளிச்சுக்கலாங்க. இதில் வடகம் இல்லாதவங்க நீங்கள் வேறு எப்பயும் போல கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, தக்காளி பழம் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்பு வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால், அதாவது 2-3 நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்தாக்கா தக்காளி சேர்க்க வேண்டாம். இன்னைக்கு இன்னைக்கே எடுத்துக்கிறதா இருந்தால் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி அதெல்லாம் சேர்க்கணும், ஏன்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். கேட்கலன்னா நம்மளுக்கு குழம்பு எப்படி நல்லாயிருக்கும், ஒரு புளி புளி தண்ணி தான். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், கண்டுபிடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஸ்பைசியாக இருக்குமா? இல்ல
ரொம்ப ஸ்பைசி இருக்காது. நான் கம்மியா கேக்குறேன், ஏன்னா நீ சாப்பிடும் நல்லா இருக்காக. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் கேக்குறேங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா மிளகு நம்ம ஜாஸ்தி சேர்க்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு திக்காக வரணும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். இது நல்லா பச்சை வாசனை போட்டோம். அப்புறம் ஃபைனலாக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த மிளகு சுக்கர் போட்டுட்டு நம்ம இறக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு பார்க்கவே டேஸ்டியா இருக்கு. ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கோங்க. தக்காளி சேர்த்தாக்கா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். தக்காளி சேர்த்தாலும் இந்த மாதிரி திக்கா ஃபுல்லாக நல்லா சுண்டி திக்கா வந்துருச்சு. இதனால இந்த குழம்பு நீங்கள் நாலு நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கே சாப்பிட்றாங்க, தனியாக கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கே சாப்பிட்டு கால் பண்ணணும். அதுதான் மென்ஷன் பண்ணுறேன். அம்மாமா, இது பார்க்கவே சூப்பராக இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. ஓகே, நான் கொஞ்சமாக எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட். காரணமாக கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்களும் லைக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜம்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.